ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் லாப நோக்கற்ற அமைப்பில் 23வது செம்பல பாருங்க. சிவகாசி ஓய்வூதியர் மனமகிழ் மன்றத்தின் பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு மற்றும் அந்த நாளைய இருப்புநிலை குறிப்பை தயார் செய்யவும். சம்மு 2018 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல் கணக்குகள். செலுத்துதல்: வாடகையும் வரியும் 18,000, மின் கட்டணம் 17,000, அறைகளின் வாங்கியது 12,000, பில்லியர்ட்ஸ் மேஜை வாங்கியது 70,000, பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் 16,000, சிறப்பு விருந்து செலவுகள் 4,000, பற்பல செலவுகள் 2,000, இருப்பு கீ கை ரொக்கம் 1,000. செலவுகள் பெறுதல்கள்: இருப்பு கீகோ கை ரொக்கம் 10,000, வங்கி ரொக்கம் 20,000, சந்தா 2016-17 5,000, 2017-18 25,000, 2018-19 6,000, மொத்தம் 36,000. உயிர்கொடை 14,000, அரங்க வாடகை உயிர்கொடை 40,000, அரங்க வாடகை 14,000, பாதுகாப்பு பெட்டக வாடகை 5,000, சிறப்பு விருந்திற்கான வசூல் 12,000, இருப்பு கீ வங்கி மேல்வரை பற்றிய 3,000. கூடுதல் தகவல்கள்: சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் தலா ரூபாய் 100 வீதம் ஆண்டு சந்தா செலுத்துகின்றனர். 1-4-2017 அன்று சங்கத்தில் அறைகளின் இருப்பு 10,000. 2016-17 ஆண்டிற்கான கூடியுள்ள சந்தா இன்னமும் பெறப்படாதது 1,000. இப்போ இந்த கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நமக்கு இருப்புநிலை குறிப்பு தயார் பண்ணுறதுக்கு முதல் நிதி கொடுத்துருப்பாங்க எல்லா கணக்குலையும். ஆனால் இந்த கணக்கில் முதல் நிதி கொடுக்கல. அதற்கு பதிலாக இந்த ஆரம்பத்தில் இருக்கிற சொத்து பொறுப்புகளை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து முதல் நிதி ஒன்று கண்டுபிடிக்கணும். அதாவது ஆரம்ப இருப்புநிலை குறிப்பு ஒன்று தயார் செஞ்சால் அதில் முதல் நிதி நமக்கு கிடைச்சிரும். அந்த ஆரம்ப முதல் நிதி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப இருப்புநிலை குறிப்பு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பாருங்கள். 23வது சம்மு சிவகாசி ஓய்வூதியர் மனமகிழ் மன்றத்தில் ஏடுகளில் 2017 மார்ச் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு. அதாவது 2017னாக்கா 18 ஆரம்ப இருப்புநிலை குறிப்புன்னு அர்த்தம். இதில் என்னென்ன சொத்துக்கள் வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த சொத்துக்கள் வந்து பாருங்கள், 1-4-2017 சங்கத்தின் அறைகளின் இருப்பு, அறைகளின் சொத்து, இந்த அறைகளே இங்கே வரும். அடுத்தது ஆரம்ப வங்கி ரொக்கம் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆரம்ப வங்கி ரொக்கம் 10,000, கை ரொக்கம் 10,000, வங்கி ரொக்கம் 20,000, அது வரும். இருப்பு கீக்கும் கை ரொக்கம் 10,000, வங்கி ரொக்கம் 20,000 கொடுத்துருக்காங்க. இது ஆரம்ப கை ரொக்கம் வங்கி ரொக்கம், இதுவும் வரும். அடுத்தது நிலுவை சந்தா இருக்கு பாருங்க. இந்த நிலுவை சந்தா பாருங்க, சந்தா 2016-17 5,000 ரூபாய் சந்தா இந்த வருஷம் பெற்றிருக்கிறாங்க. அதாவது போன வருஷத்தினுடைய சந்தா இந்த வருஷம் பெற்றிருக்கிறாங்கன்னா போன வருஷம் நிலுவையாக இருந்திருக்கும். அது இல்லாத இங்க வர நிலுவை இருக்கு பாருங்க, 2016-17 ஆண்டிற்கான கூடியுள்ள சந்தா இன்னமும் பெறப்படவில்லை. இன்னைக்கு நாள் வரைக்கும் அதை பெறப்படலைனாக்கா அது போன வருஷமே பெறப்படாததான் இருக்கும். அப்போ நிலுவை சந்தான்னா இந்த போன வருஷத்துக்குரிய சந்தா இப்போ பெற்றுருது, அது போன வருஷம் நிலுவை. இன்னும் 1,000 ரூபாய் பெறவில்லை அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் நிலுவை சந்தால நம்ம போடணும். இப்போ பாருங்கள் ஆரம்ப இருப்புநிலை குறிப்பு எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். கை ரொக்கம் சொத்துக்கள்ல கை ரொக்கம் இது எழுதிக்கோங்க. சிவகாசி ஓய்வூதியர் மனமகள் மன்றத்தின் ஏடுகளில் 2017 மார்ச் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு, அதாவது ஆரம்ப இருப்புநிலை குறிப்புன்னு எழுதிக்கலாம். என்ன ஆரம்ப இருப்புநிலை குறிப்பு? குறிப்பு இது கை ரொக்கம் எவ்வளவு அப்படின்னாக்க பிறகு இங்க கொடுத்துருக்காங்க. ஆரம்ப கை ரொக்கம் வங்கி ரொக்கம் இருப்பு கீ போல 10,000, கை ரொக்கம் வங்கி ரொக்கம் 20,000.
பாருங்க இந்த கைரொக்கம் கொடுக்கோங்க. ஆரம்ப கைரொக்கம் 10,000, வங்கி ரொக்கம் 20,000. மொத்தம் 30,000 இப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது ஆரம்ப சொத்தான அறைகளன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 1/4/2017 அன்று சங்கத்தின் அறைகளின் இருப்பு 10,000. அதனால அது அறைகளன் என்று எழுதிக்கணும். அறைகளன் எவ்வளோனாக்கா 10,000. அது இல்லாத போன வருஷத்தினுடைய நிலுவை சந்தா நம்ம சொத்துக்கள்ல எழுதணும். நிலுவை சந்தா இந்த எது எவ்வளோ தெரியுமா? 5,000. அதாவது இங்கே 2017 பெற்று இருக்கிற 5,000 பிளஸ் இன்னமும் நிலுவையாக இருக்கிற 1,000 மொத்தம் 6,000 நிலுவை சந்தால வரும். கை ரொக்கம், வங்கி ரொக்கம், அறைகளன், நிலுவை சந்தா இது எல்லாமே நீங்கள் கூட்டிக்கணும். கூட்டினா 46,000 ரூபாய். இந்த 46,000 அப்படியே இங்கே எடுத்துட்டு போங்க. இதுதான் முதல் நிதி. முதல் நிதி 46,000. முதல் நிதி கொடுக்காதனால தான் நம்ம இந்த ஆரம்ப இருப்பு நிலை குறிப்பே போடணும். ஆரம்ப சொத்துக்களை வச்சுக்கிட்டு ஆரம்ப இருப்பு நிலை குறிப்பு தயார் பண்ணும்போது கிடைக்கிற பேலன்ஸு முதல் நிதி, ஆரம்ப முதல் நிதி. இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த வருவாய் செலவின கணக்கு போடணும். வருவாய் செலவின கணக்கு போடுறதுக்கு நம்ம இந்த கணக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 2018 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வரவு பகுதியில் வருமானம், பற்று பகுதியில் செலவினம். இப்போ செலவினம் என்னென்ன வருது பாருங்க. வாடகையும் வரியும் 18,000. வாடகையும் வரியும் 18,000. மின் கட்டணம் 17,000. அறைகளன் வங்கியது சொத்து, அது இதில் வராது. பில்லியட்ஸ் மேஜை அதுவும் சொத்து, அதுவும் வராது. பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் செலவு வரும். பழுதுபார்த்தல் பழுது பார்த்தல் புதுப்பித்தல் செலவு அது வந்து 16,000. அடுத்தது சிறப்பு விருந்து செலவுகள் 4,000. சிறப்பு விருந்து செலவு ₹4,000. பற்பல செலவுகள் 2,000. பற்பல செலவுகள் 2,000. இது செலவுகள் அவ்வளவுதான். இப்ப பாருங்க வருமானம், வருவாயில என்னென்ன வரும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சந்தா வரும். சந்தா 2017-18 தான் நம்ம தயார் பண்றோம். அதனால சந்தா, சந்தா 2017-18 சந்தா 25,000. இப்போ இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் தலா 100 வீதம் ஆண்டு சந்தா செலுத்துகின்றனர். அவங்க 300 பேர் இருக்கிறாங்களா, ஒவ்வொருத்தரும் ஆண்டு சந்தா ₹100 தராங்க. அதாவது மொத்த சந்தா வர வேண்டியது வந்து 30,000 வரணும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 25,000 தான் வந்திருக்குது. அப்போ இந்த 5,000 என்னன்னா அது நிலுவை. அது நாம் இப்போ வச்சு கூட்டிக்கணும். நாமளாக கண்டுபிடிச்சது நிலுவை சந்தாவை வச்சு கூட்டிக்கணும். நிலுவை சந்தா 5,000, 30,000. அடுத்தது
உயிர் கூட வராது, அரங்க வாடகை வரும். அரங்க வாடகை, அரங்கு வாடகை பெறுதல், அது ஒரு 14,000. பாதுகாப்பு பெட்டக வாடகை, அது ஒரு 5,000. பாதுகாப்பு பெட்டக வாடகை, பெட்டக வாடகை ரூபாய் 5,000. அடுத்தது சிறப்பு விருந்திற்கான வசூல். சிறப்பு விருந்திற்கான வசூல் ரூபாய் 12,000. அவ்வளோதான் வருமானம், அவ்வளோதான். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னாக்கா, 300 நபர்கள் இருக்கிறாங்க சங்கத்தில், ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் தராங்க. அந்த 300 × 100 நீங்கள் பேருக்கு நீங்கள் 30,000 வரும். அதுதான் சந்தாவுக்கு வர வேண்டியது. ஆனால் அந்த சந்தாவுக்கு இவ்வளோ தான், 25,000 தான் போட்டுக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு. அப்படின்னா அந்த 5,000 வரலன்னு அர்த்தம். அதனால் இந்த 25,000 இந்த பேலன்ஸ் 5,000 வச்சு கூட்டி 30,000 நீங்கள் சந்தாவில் காட்ட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா அரங்க வாடகை, பாதுகாப்பு பெட்டக வாடகை, சிறப்பு விருந்திற்கான வசூல், இது எல்லாம் நீங்கள் வரவு சைடில் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ ரெண்டு பேருக்கிற வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த பக்கம் கூட்டும்போது 30,000, 14,000, 5,000, 12,000. இந்த பக்கம் உங்களுக்கு 61,000 வருது. இந்த பக்கம் 18,000, 17,000, 16,000, 4,000, 2,000 கூட்டினீங்கன்னா 57,000 வருது. இந்த பக்கம் 57,000 வருது. இந்த பக்கம் 61,000 வருது. அதாவது வருமானம் தான் அதிகமாக வருது, செலவுகள் குறைவாக வருது. அப்போ ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் உபரின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுக்கும் டேலி பண்ணனா ரெண்டு பக்கமும் 61,000 போட்டுக்கணும். 61,000. இப்போ ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க, 61,000 57,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 4,000 வருது. அது உபரி. இந்த 4,000 இங்கே போடணும். இதுதான் ஆன்சர். இது வந்து உபரின்னு எழுதிருக்கணும். இது செலவை காட்டிலும் அதிக வருவாய், அதிக வருவாய். இப்போ அடுத்தது வந்து இருப்பு நிலை குறிப்பு போன. இருப்பு நிலை குறிப்பில் என்ன தோன்றும் அப்படின்னு பாருங்க. பாருங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க, 2018 மார்ச் 31 இருப்பு நிலை குறிப்பு. இதில் சொத்துக்கள், இது பொறுப்புகள். நம்ம சொத்துக்கள் என்னென்ன பொறுப்புகளில் ஃபஸ்ட் ஆரம்பிங்க. முதல் நிதி, நாமளே கண்டுபிடிச்சி வச்ச முதல் நிதி இருக்குது. முதல் நிதி 46,000 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆரம்ப இருப்பு நிலை குறிப்பு போட்டு அதோட போட்டுக்கோங்க. ப்ளஸ் உபரி, உபரின்றதுனால நம்ம அதை கூட்டிக்கணும். உபரி நமக்கு 4,000 வந்திருக்குது, 4,000 வச்சு கூட்டிக்கோங்க. கூட்டினா அது 50,000 வரும். அடுத்தது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உயில் கொடை கொடுத்துருக்காங்க. உயில் கொடை பொறுப்பில் போடணும். உயில் கொடை ரூபாய் 40,000. மீள் கொடை 40,000. அடுத்தது வங்கி மேல்வரை பற்று. அதாவது வங்கி இருப்பு அப்படின்னா அது சொத்துக்களை போடுவீங்க. வங்கி மேல்வரை பற்றுன்றது வங்கி கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கிற கடன் மாதிரி தான், அது கடன் தான் அது. அதனால அந்த கடனை வந்து பொறுப்புகளில் தான் போடணும். வங்கி மேல்வரை பற்றி பொறுப்பு, வங்கி மேல்வரை பற்று ரூபாய் 3,000. வங்கி மேல்வரை பற்று 3,000. அது இல்லாது இந்த சந்தா பாருங்க, சந்தாவில் கொடுத்துருக்கலாம் பாருங்க. 2018-19 சந்தா 6,000 கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாம் போடுறதோ 17-18, 18-19 இவங்க முன்னாடியே பெற்றுக்கிறது முன்கூட்டியே பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்கூட்டியே பெற்ற சந்தா எப்பவுமே பொறுப்பில் போடணும், நிலுவை சந்தா சொத்தில் போடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது முன்கூட்டியே பெற்ற சந்தான்றதுனால அது இங்கே பொறுப்புகளில் போடுங்க. முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 6,000 முதல் நிதி ப்ளஸ் வரி கூட்டி போட்டுக்கிட்டு, உயில் கொடை 40,000, வங்கி மேல்வரை பற்றி 3,000, முன்கூட்டியே பெற்ற சந்தா 6,000. இது பொறுப்புகள் ஆகும்.
இப்போ சொத்துக்கள்னா எது எது வரும் அப்படின்னு பாருங்க. சொத்துக்கள் சொத்துக்கள்னு பாருங்க, கை ரொக்கம் எதுல போட்டுக்கோங்க, கை ரொக்கம் ரூபாய் 1000. அடுத்தது அரைகலன் வாங்கியது அப்படின்னு இருக்குது. அரைகலனும் சொத்து தான், அரைகலன் வாங்கியது சொத்து. அது இல்லாத அரைகலன் ஆரம்ப இருப்பு ஒன்று இருக்குது பாருங்க, அரைகலன் ஆரம்ப இருப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அரைகலன் ஆரம்ப இருப்பு 10000 கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாத அரைகலன் வாங்கியும் இருக்கிறாங்க. ஆரம்ப இருப்பு அரைகலன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அரைகலன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆரம்ப இருப்பு, ஆரம்ப இருப்பு எவ்வளோ இருக்குதோ அத்தனையும் சொத்துல போடணும். அதனால் ஆரம்ப இருப்பும் போடணும், வாங்கியதும் போடணும். ஆரம்ப இருப்பு 10000. அதோட வாங்கிய அரைகலன் பிளஸ் வாங்கிய அரைகலன் இங்க பின்னாடி கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ அப்படின்னாக்கா பாருங்க, 12000 கொடுத்துருக்கோம். அந்த 12000 இதில் வச்சு கூட்டிக்கொடுக்கோம். கூட்டிக்கிட்டீங்கன்னா 22000. அடுத்தது பில்லியர்ட்ஸ் மேஜை, இது மேஜை பில்லியர்ட்ஸ், அதையும் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் சொத்து தான், மேஜை வாங்கியது 70000. அதோட இப்போ பாருங்க, இந்த நிலுவை சந்தா அப்படின்றதுல ரொம்ப கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த நிலுவை சந்தா அப்படின்னாக்கா பாருங்க, நம்ம ஏற்கனவே நிலுவை சந்தா இங்கே ஒரு 5000 நம்ம வச்சு கூட்டிட்டோம். இது ஒரு நிலுவை சந்தா, இது வந்து சொத்துக்களில் வரும். நிலுவை சந்தா நடப்பு வருஷத்தினுடைய நிலுவை சந்தா 5000 சொத்துக்களில் வரும். சரி, அது சரி. இப்போ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஒரு சந்தா. அதாவது 2016-17 ஆண்டிற்கான கூடியுள்ள சந்தா, அதாவது நிலுவை சந்தான்னு அர்த்தம். 2016-17 ஆண்டிற்கான கூடியுள்ள சந்தா, அதாவது அந்த வருஷத்துக்கான சந்தா இன்னமும் பெறப்படாதது அப்படின்னா இன்னைக்கு நாள் வரைக்கும் வரல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது இந்த நிலுவை சந்தா என்னைக்கு வருதோ, எத்தனை வருஷம் பொறுத்து வந்தாலும் அது வராத வரைக்கும் அந்த இருப்புநிலை குறிப்பில் அது சொத்துக்கள் பகுதியில் நிலுவை சந்தாவாக காட்டிக்கிட்டே இருக்கும். 10 வருஷம் வரல அப்படின்னா 10 வருஷம் இருப்புநிலை குறிப்பையும் அது காட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இதுவும், 2017-16-17 போன வருஷத்தினுடைய சந்தா இன்னமும் நிலுவையாகவே இருக்குது அப்படின்னாக்கா அது சொத்தில் காட்டணும். சொத்தில் அது வரும் நாள் வரைக்கும் காட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நிலுவை சந்தா எவ்வளோ வரும்னு தெரியுங்களா? நிலுவை சந்தா ரெண்டாயிரத்தி 17-18 சந்தா நாம் கண்டுபிடிச்ச ஒரு 5000 பிளஸ் அதோட 2016-17 நிலுவை, அது ஒரு 1000. மொத்தம் 6000 ரூபாய் நிலுவை சந்தா சொத்துக்கள் இடம்பெறும். அப்போ இப்போ பாருங்க கூட்டணும் பாருங்க, 1000, 22000, 70000, இது ஒரு 6000. 00089 இது 99000. இது கூட்டம் 50000, 40000, 90000, இது ஒரு 9000, 99000, இது ஒரு 99000. இந்த சண்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சண்டா இது 17வது வருஷத்தினுடைய நிலுவை சந்தா பிளஸ் 16வது வருஷத்தினுடைய சந்தா, இன்னுமே வாங்கலைன்னா ரெண்டையும் கூட்டி 6000 நீங்கள் வந்து நிலுவை சந்தா தான் பண்ணணும். அவ்வளோதான், இந்த செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.